ஹலோ காய்ஸ், டோன்ட் மிஸ் வித் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட் 4 கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், தூதுவும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வெவே என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், அப்போ நானும் அவள் கூட கடைசி வரையும் சண்டை போடுவேன்னு சொல்லுவாங்க. வெவே லேங்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தூதுவை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, அவள் என் கூட ஒர்க்கில் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டா, என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னே நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு லேங் சொல்லுவாங்க. வெவே மனசுக்குள்ளேயே நினச்சி பங்கு, ஏன் பின்னாடி கியூ ஃபேமிலி இருக்காங்க, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் பார்த்தா சுத்தமாக கிளீன் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். லேங் பார்த்து வா ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவார். தூது சொல்லுவாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் குட் மார்னிங் சொல்லி. லேங் கேட்பாங்க, இதை நீயேவா கிளீன் பண்ணன்? ஆமாம், இங்கே பாருங்க டிசைனர் வேவே, உங்களுக்காக நான் இந்த பெஸ்ட் டிசைன் ஜுவல்லரியை கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கிரீன் டீ, பபுள் டீ, பிளாக் டீ எல்லாமே இங்கே இருக்குது, இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக கேட்பாங்க. இப்போ லேங் சொல்லுவார், இப்போதான் தூதுக்கு அவ செஞ்ச தப்பு புரிஞ்சு அவ சாரி கேட்குறா, நாம அவளை மன்னிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெவே சொல்லுவாங்க, இல்லை இவன் நடிக்கிறா, நீ என்ன இப்படி சொல்ற, உங்களுக்கே தெரியும் நான் பர்சனல் ப்ராப்ளம் வேற, பிஸ்னஸ் வேற, தனித்தனியாக தான் பார்ப்பேன்ட்டு. நம்மளோட பர்சனல் ப்ராப்ளத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒர்க்கில் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தூது சொல்லுவாங்க. அதுக்கு லேங் சொல்லுவாங்க, சரி நீங்கள் ரெண்டு பேரும் பர்சனல் ப்ராப்ளத்தை மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, கை ரெண்டு பேரும் ஷேக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் லேங். தூது வெவே கிட்ட கேட்பாங்க, என்னோட டிசைனை திருப்பி கொடுன்னு. அது உன்னோட டிசைனுன்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு வெவே சொல்லுவாங்க. தூது அவங்கள அடிச்சுட்டு, இப்போ நான் உன்னை அடித்ததுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இரு ஒன்று லேங் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி வெவே சொல்லுவாங்க. எப்படியும் நான் அடித்தாலும் அடிக்கணுனாலும் நான் உன்னை அடிச்சேன்னு தான் சொல்ல போகிறேன், அப்போ உன்னை நான் நல்லா அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெவேவை தூது அடிப்பாங்க. லேங்கோட அம்மா லேங்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இன்னைக்கு உன்னோட அங்கிள் ஆஃபீஸை பார்க்கறதுக்கு வராங்க, அதனால நீ உன் அங்கிளை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் நீ பிரசிடெண்ட் ஆக முடியும் வைஸ் பிரசிடெண்ட்ல இருந்துன்னு சொல்லுவாங்க. அங்கே ஆஃபீஸில் தூது இருக்கால, அவளால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட போதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இப்போ தூதுவும் வெவேவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் சத்தம் வரும், லேங்கோட அம்மா கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு. என்னன்னு பார்த்தா வெவேவும் தூதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு லேங் கேட்பாங்க, அவ என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி வெவே சொல்லுவாங்க. இல்லை அவ தான் என்னை அடிச்சான்னு சொல்லி தூது சொல்லுவாங்க. இங்கே பாருங்க எப்படி என் முகம் ஆயிருக்குன்னு சொல்லி வெவே சொல்லுவாங்க. தூது அவங்க கையில் இருக்க லிப்ஸ்டிக்கை எடுத்து போட்டு, இங்கே பாருங்க என்னையும் அடிச்சு என் முகம் எப்படி ஆயிருக்குன்னு கமைப்பாங்க. இதையெல்லாம் கியூ பார்த்துட்டு கத்துவார், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, நான் இந்த ஆஃபீஸில் இருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு கியூ அங்கேருந்து தூதுவை கூட்டிகிட்டு போயிடுவார். நாங்க வெவே கிட்ட கேட்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் நல்லா இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. தூது கியூ கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்கல, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆக்டிங்கை நான் முடிக்கவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. நீ என்னோட ஒய்ஃபாக இரு, எந்த ப்ராப்ளமும் உனக்கு வராதுன்னு சொல்லுவார் கியூ. ரொம்ப தேங்க்ஸ், என்னோட ப்ராப்ளத்தை நானே சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தூது அங்கேருந்து கிளம்புவாங்க. என்னோட டிசைன் உனக்கு திரும்பவும் வேண்டாமான்னு சொல்லி கியூ கேட்பாங்க. நீ என்னோட ஒய்ஃபாக 3 நடிச்சனா அந்த டிசைன் உனக்கே திரும்பவும் வரும், என்னோட ஃபேமிலி என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணுறாங்க, நீ எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு உன்னோட டிசைன் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். சரி ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தூது கேட்பாங்க. கியூ சொல்லுவார், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நான் விசிட் வரும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் ஆஃபீஸில் பெரிய டிஸ்பியூட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால உங்களோட ஒப்பீனியனும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கியூ சொல்லுவார், அவரோட அசிஸ்டண்ட் டிசைனை காமிச்சு இந்த டிசைன் உங்களோட தான் வெவே கிட்ட கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. தூது சொல்லுவாங்க, நீ போய் சொல்கிறேன்னு, உங்களோட டிசைனு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால நாம் இப்படி வச்சுக்கலாம், 15 டைம் தர, யார் இந்த டிசைனை அதே மாதிரி ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த டிசைனோட ஓனர்னு சொல்லுவார். நான் வரைய மாட்டேன்னு வெவே சொல்லுவாங்க. என்னோட டிசைனை அவள் ஏற்கனவே பார்த்துருக்கா, அதை காப்பி பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி லேங் கிட்ட வெவே கேட்பாங்க. லேங் நான் என்ன நினைக்கிறேனான்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயும் கியூ சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் அவள் வரையணும்னு, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க. ஓகே ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு தான், அவள் வரையட்டோன்னு சொல்லுவார் லேங். லேங் வெவே கிட்ட சொல்லுவாங்க, அந்த டிசைன் உன்னோடது, அதனால் நீ ஈஸியாக வரைஞ்சிடலான்னு சொல்லுவார். நான் வரைய மாட்டேன், ஏன்னா அது என்னோட டிசைன் சொல்லி வெவே சொல்லுவாங்க. ஷுவராக சொல்கிறியா அது உன்னோட டிசைனான்னு தூது கேட்பாங்க. ஆமாம், நான் தான் இதை டிசைன் பண்ணதுன்னு வெவே சொல்லுவாங்க.
அப்போ சரி, இங்கே பாருங்கள், இது என்னோட புது டிசைன். இந்த டிசைனை நான் ரெயினை மையமாக வச்சு தான் எடுத்திருக்கேன். அதோட மிடலில் ரெயின் ட்ராப்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டிசைனில் சர்க்கிள் எப்படி வந்துச்சுன்னு தூது கேட்பாங்க. உடனே வெவ்வே சொல்லுவாங்க, சாரி நான் சரியாக கவனிக்கல, அதுதான் என்னோட டிசைன் சொல்லுவாங்க. நான் திரும்பவும் சாரி சொல்லிக்கிறேன், அந்த டிசைன்லேயும் லெட்டர் சரியாக போடலை பிரேஸ்லெட்லன்னு சொல்லி தூது சொல்லுவாங்க. அதனால இதுவும் ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டண்ட் இங்கே பாருங்கள் வெவ்வே, இங்கே மொத்தம் மூணு டிசைன் இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. அதை லேங்க் பார்த்துட்டு நீ உண்மையாகவே அவகிட்ட இருந்து இந்த டிசைனை திருடுனியான்னு கேட்பாரு. இப்போ கியூ சொல்லுவார், எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அவ ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வேலையிலேருந்து தூக்கியாச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அப்போனா இனிமேல் நீ இந்த கம்பெனி பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் கியூ. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இனி என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி லேங்க் வெவ்வே கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்கிறத கேளுங்கன்னு வெவ்வே சொல்லுவாங்க. தூது இப்போ கியூ கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. கியூ சொல்லுவார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிசைனர் தூது, அதே மாதிரி நம்மளோட அக்ரிமெண்ட்டையும் மறந்துடாதன்னு சொல்லுவாங்க. தூது சொல்லுவாங்க, இப்போ நான் உங்களோட ஒய்ஃப், அதனால எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் வந்து வீட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கணும், அதனால நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீ என் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்ட் எடுக்க தேவை இருக்காதுன்னு சொல்லுவார் கியூ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூது அங்கேருந்து கிளம்புவாங்க. கியூ சொல்லுவார், நாளைக்கு என்னோட ஃபேமிலி டின்னரை வந்து அட்டன் பண்ண உனக்கு 10,000 யான் தரேன்னு சொல்லுவாங்க. அப்போ டீல்னு சொல்லிட்டு தூது அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. லேங்கோட அம்மா கோமா சொல்லுவாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்று ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்கன்னு. அதுக்கு வெவ்வே சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் அந்த தூது தான் காரணம், அடுத்தது லேங் தான் உங்களோட டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி வெவ்வே சொல்லுவாங்க. நாளைக்கு கியூ ஃபேமிலிக்கு டின்னர் இருக்குது, நான் கியூவோட அம்மாவை மீட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சரி செய்கிறேன்னு சொல்லி லேங்கோட அம்மா சொல்லுவாங்க. இப்போ லேங்கோ வெவேவும் டின்னருக்காக வந்திருப்பாங்க. அப்போ வெவே சொல்லுவாங்க, வாவ் இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு. அதுக்கு லேங் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த வீடு என்னோட அங்கிளோட வீடு, அவர் ரொம்ப வசதியானவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெவே கேட்பாங்க, நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த கியூ ஃபேமிலியோடைய மாஸ்டர் ஆவீங்களான்னு, நீ இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லி லேங் சொல்லுவார். இப்போ அங்கே கியூவும் தூதுவும் வந்திருப்பாங்க. கியூ சொல்லுவார், இன்னைக்கு நீ என்னோட அம்மாவை மீட் பண்ணுவ, அதனால ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. தூது கேட்பாங்க, ஒருவேளை நான் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு, அப்போ உன்னோட காசுலேருந்து கம்மி பண்ணிடுவேன்னு சொல்லுவாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சூப்பராக நடிப்பேன்னு சொல்லி தூது சொல்லுவாங்க. இப்போ லேங்கும் வெவேவும் கியூவையும் தூதுவையும் பார்ப்பாங்க. வெவே சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் அங்கிள் கிட்ட பேசணும்னு சொன்னீங்க இல்லையா, போய் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்லுவார். தூது சொல்லுவாங்க கியூ கிட்ட, நான் போய் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ லேங் கியூ கிட்ட போய் சொல்லுவாங்க, கம்பெனியோட ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேசலான்னு, அப்புறமா பேசலான்னு சொல்லி கியூ சொல்லுவாங்க. இன்னும் டின்னர் ஸ்டார்ட் ஆகலை, டைம் இருக்குது, அதனால் நம்ம பேசலான்னு சொல்லுவாங்க. அப்போ சீக்கிரமாக சொல்லி முடியும்னு கியூ சொல்லுவார். வெவ்வே சொல்லுவாங்க, இந்த கியூ ஃபேமிலியில் செக்யூரிட்டி ரொம்ப வீக் போல் இருக்கு, நாய் பூனை எல்லாத்தையும் உள்ளே விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தூது சொல்லுவாங்க, ஆமாம் இந்த நாய் குலைச்சி என் காதெல்லாம் வலிக்குதுன்னு. வெவ்வே தூதுவை கீழே பிடிச்சி தள்ளிவிட பார்ப்பாங்க. ஆனால் வெவ்வே கையில் இருந்த பாக்ஸ் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இதோடு இந்த எபிசோட் முடியுது. மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.